ஸ்ரீ சக்தி முனியப்பன் கருப்பராயன் கோவிலின் 24ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவை வெரைட்டி ஹால் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி முனியப்பன் கருப்பராயன் கோவிலின் 24ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவானது வெள்ளிக்கிழமை அன்று மகா கணபதி ஹோமம், சுவாமிகளுக்கு காப்பு கட்டுதல், அபிஷேகம், அலங்கார பூஜை, தீபாராதனை, மகா தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சனிக்கிழமை அன்று அபிஷேகமும் மகா தீபாராதனையும் மற்றும் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலில் இருந்து ஸ்ரீ சக்தி கரகம் அழைத்து வருதல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஞாயிற்றுக்கிழமை அன்று 2000க்கும் மேற்பட்டோருக்கு மாபெரும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திங்கட்கிழமை அன்று மறுபூஜையும் அபிஷேகமும் மகா தீபாராதனையும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை திருக்கோவிலின் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கோயில் வந்து அயனோட்டு வீதி, வெற்றியால் ரோடு அயனோட்டு வீதியில் ஸ்ரீ சக்தி முனிப்பன் கற்பாயன் கோயில்னு இருக்குது. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளான பழமை வாய்ந்த கோயில். எங்கள் தலைமுறைக்கு வந்து 25 ஆண்டு வந்தோமா ஒவ்வொரு ஆண்டு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு முறையும் ஒரு வாரம் நடத்துவோம். இந்த முறை அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் வர்றதுனால நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் 3 நாளாக செஞ்சுருக்கோம். முதல் நாள் காலை கணபதி ஹோமம், சாயந்தரம் வந்து விளக்கு பூஜை, இன்றைக்கி காலையில் அபிஷேகம், இப்போ கரகம், சக்தி கரகம் புறப்பட்டுருக்கு. நாளைக்கு வந்து கடை வெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 15 கடை வந்திருக்கு. எல்லாம் பொதுமக்களாக கொடுத்த கடை தான், நாங்கள் யார்கிட்டயும் வாங்குறதில்ல. பொதுமக்களாக கொடுத்த கடையில் நாங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு ஒரு 1500 கண்ணதானம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு இல்லாதுன்னு வந்த சூழ்நிலை வந்து கனியை குத்துனா சிறப்பாக நடத்தி கொடுப்பார். எந்த இடத்துலையும் இந்த ஐயன் வந்து ஒட்டுக்காக இருக்க மாட்டாங்க. முனியப்பன் கருப்பையன் எந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அது எங்கள் பகுதியில் முனியப்பன் கருப்பையன் ஒட்டுக்காக ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. காலையில் சாயந்தரம் அதுபோல் பௌர்ணமி பூஜை, அம்மாவாசை பூஜை, சங்கடாசக்தி பூஜையும் நடைபெறுது. இது வந்து சொல்கிறீங்கன்னா இந்த தொட்டில் இல்லாதவங்களுக்கு சிறப்பு, தொட்டில் கொண்டு வந்து இந்த மரத்தில் பின்னாடி கட்டுவாங்க. குறைஞ்சபட்சம் 30 நாள், அதிகபட்சம் 90 நாளில் சிறப்பாக தொட்டில் வளர்த்தி கொடுக்குறோம். இது வரைக்கும் நிறைய தொட்டில் வளர்த்தி கொடுத்துருக்கோம். அதோடய சிறப்பில் தான் இந்த ஆண்டு விழாவில் என்ன பண்ணுறாங்க, கடா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கடா வெட்டு வந்து நாங்கள் வாங்குறது. அந்த தொட்டில், சில பேர் இந்த மண், ரொம்ப நாள் வீடு விற்காதவங்க வீடு, அந்த மாதிரி நிறைய வேண்டுதல். இந்த சூழலில் கனி குத்திட்டு போனாலே அந்த சிறப்பு நடக்கிறதுனால அது சிறப்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டு அவங்க கடா வாங்கி கொடுத்தாங்கன்னா அதில் வச்சு நாங்கள் சிறப்பான அன்னதானமும் சிறப்பாக நடத்திட்டுருக்கோம்.